இப்போ வந்து அடுத்து வந்து எப்படி அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி எந்த தொழில் இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பண்ணுற வேலைவாய்ப்பில் ஒரு சில படிகள் இருக்கும். அவங்க ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த நிறுவனத்துலையும் அவங்க வேலை பண்ணால் அதோட போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் பதவி இருக்குது, சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, சில சட்டசத்த திட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்கும். அது மாதிரி இன்சென்டிவ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பாங்க. நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி இதெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ ஓவர் டைம் கிடைக்கும், இல்லை வந்து இவ்வளோ இன்சென்டிவ் ப்ரொடக்டிவ் இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னாங்க. மார்க்கெட்டிங்காக இருந்தால் இத்தனை ஆர்டர் நீங்கள் பிடிக்கணும், இதுக்கு மேலே பிடிக்கிற ஆர்டருக்கு உங்களுக்கு இவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி துறைகள்லாம் போகும்போது அந்த துறையில் நீங்கள் மேலே மேலே வந்து ஒரு ஜொலிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். அதை வந்து கற்றுக்கிறதுக்கு உண்டான திட்டமிடல் பண்ணணும். அது என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு அதுலேயும் நேரத்திட்டம் திட்டமிடல் செஞ்சு அதில் வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கேம். அதை நம்ம காலையில் ஆரம்பிக்கிறோம், சாயந்தரம் முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிற பிளான் பண்ணுறோம். அந்த பிளான் பண்ணும்போது நீங்கள் ஒரு 10 வேலை பிளான் பண்ணுறீங்க. அந்த 10 வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு நேரம் இருந்தால் நீங்கள் வந்து நல்லா ஜெயிச்சிட்டிங்க, அதான் நம்ம திட்டமிட்டபடி முடிச்சிட்டிங்க. ஆனால் அந்த 10 வேலையில் ஒரு 6 தான் முடிச்சுக்கொண்டு 4 நிற்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை வரணும். இதில் இதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் திட்டமிட்டது அதிகமாக திட்டமிட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து முடிக்காது ஒரு திறம்பட முடிக்காமல் இருந்துக்கலாம். இதில் ரெண்டில் எது உண்மைங்கிறது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் எப்பயுமே முடிக்க முடியாத அளவுக்கு திட்டமிடுறவங்க தான் அடுத்த சக்ஸஸும் வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்மளால் வந்து ஒரு 10 வேலை தான் முடிக்க முடியும்னா 15 வேலையை பிளான் பண்ணிடும். அப்போ தான் டார்கெட் வச்சு நோக்கி ஓடுவோம். அந்த 15 12 தான் முடிப்போம், இருந்தாலும் 10 மேலே அது 12 பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஒரு சாதாரண மனிதரோட அடுத்த கட்டத்துக்கு டார்கெட் போகிறதுக்கு இது எப்பயுமே நீங்கள் பண்ணிட்டு வரணும். அந்த பண்ணும்போது அதில் வந்து அடுத்தடுத்து நீங்கள் சக்ஸஸ் வரும்போது தான் அடுத்த கட்ட வளர்ச்சியில் போக முடியும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.